நீ ஆட்டோ டிரைவரா? ஓகே. உங்க பேர் என்ன? முருகானந்தம். யாருக்கு சார் ரோட் போட போறீங்க? அது பர்சனல் சொல்ல கூடாது. சரி, அது ஒரு ரகசியம். ஆனா காசு கொடுக்கணும் ஓட்டு போடுவீங்களா? விக்க மாட்டேன் சார் ஓட்டு. இங்க தான் நீ நிக்கிற. காக்கி சட்டை போட்டாலும் பாக்கி சட்டையில இருந்து நீ வித்தியாசப்படுற பாரு. இந்த மாதிரி மக்கள் வித்தியாசமா இருக்கணும். வணக்கம்மா. வணக்கம் சார். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? சார், இந்த தடவை ஏதாவது புதுசா வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன் சார். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. சில பேருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நிறைய ஏமாற்றங்கள், எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த தடவை புதுசாக ஏதாவது வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சப்போஸ் அப்படி வாய்ப்பு கொடுத்தாலோட ஏதாவது ஒரு சேஞ்ச், ஏதாவது ஒரு மாற்றம் அப்படி கிடைக்காதா, நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஏன்னா ஒரு நிக்கல நான் நிக்க விரும்பலம்மா. ஏன்னா இந்த மக்கள் நம்பி நம்பி ஓட்டு போட்டு சில பேர் மக்கள் நடுத்தருள் நிற்கிறாங்க. எதிர்காலத்திலேயாவது அவங்க நடுத்தருள் நிற்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துன்னு தான் நினைக்கிறேன். இந்த அம்மா சொன்னவங்க பார்த்தீங்களா, மக்களுக்கு இது வரைக்கும் ஏமாற்றம், இன்னைக்கு தேவை மக்களுக்கு மாற்றம். அந்த மாற்றத்தை உங்களை மாதிரி அடுத்த தலைமுறையாவது சிந்திச்சு உருவாக்கணுமா? நன்றி தம்பி செல்வா. அங்க கீழே விழுந்து கிடக்கிற நம்ம நாட்டு குடிமகனோட தூக்கி விடு. வணக்கம். யாருக்குமா ஓட்டு போட போறீங்க? நான் இப்ப சொல்ல மாட்டேன் சார். எப்ப சொல்லுவீங்க? நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இப்ப சொல்லிட்டேன்னா என் வீட்டுக்காரர் அவர் சொல்ற கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி என்ன குத்துவாரு. அதனால நான் சைலண்டா போய் போட்டு வருவேன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கம்மா. உங்களை மாதிரி எல்லா பெண்களுமே அறிவுபூர்வமா திங்க் பண்ணா இந்த நாடு எங்கேயோ போயிடும். உனக்கு என்ன வேணும்? எல்லா எடுக்கலும் ஒரு பேட்டி. முதல்ல கட்டு வேட்டி, அப்புறமா எடுக்கலாம் பேட்டி. வணக்கம். உங்க பேர் என்ன சார்? முகமது ரஃபீஸ் சார். வணக்கம் சார். எந்த கட்சி பார்த்தாலும் இலவசம் தரங்குறாங்க, அந்த கட்சி பார்த்தா ஒரு இலவசம் தரங்குறாங்க, இந்த கட்சி பார்த்தா ஒரு இலவசம் தரங்குறாங்க. யார சார் நம்புறது? நாடு போற போக்க பார்த்தா ஆண்டவன் மட்டும்தான் சார் நம்பணும். வணக்கம் சார். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இன்னும் டிசைட் பண்ணல சார். அப்படிலாம் இருக்க கூடாது சார். ஓகே. எதுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க? போறீங்க குடும்ப தலைவிக்கு 6 சிலிண்டர் கொடுக்குற? ஓகே. எல்லா மாதிரி குடிதலுக்கு எல்லாம் கொடுக்க போற? 6 ஃபுல் குடிக்கியா? கொடுத்தா நல்லா இருக்கும். உனக்கு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்குமா? நாடு எப்படி இருந்தா எனக்கு இல்லையா? நாடு லாசமா போட்டியா? அந்த காலத்துல பாருங்க, நாடோடி மன்னன்ல வில்லனா நடிச்சா பாருங்க, பி எஸ் வீரப்பய்யா ஒரு டைலாக் சொல்லுவாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும். அன்னைக்கே இந்த மாதிரி பாவிகள் நினைச்சுதான் அந்த டைலாக் எழுதினாங்க போல இருக்கு. நாடு போற போக்க பாருங்க. புத்தர் சொல்லி ஏலாக புத்தி பத்தி கேட்கல, ஆனா இவரு சொல்லி எனக்கு கேட்கலவா? நீ கேக்குறியோ இல்லையோ, நாட்டுல நாடு நல்லவங்க கேட்டா போதும், அதுக்குதான் சொல்றான். காந்தி சொல்லி ஏலாக கேட்கல, இப்ப பிராந்தி அடிச்சிட்டு இருக்கிறோம். பிராந்தி அடிக்கிறீங்க, இப்படியே நிலைமை போனுச்சுன்னா என்ன நாடு எங்க போய் சாந்தியை தேடும்? டிஆர் சார், நீங்க அருமையா பாட்டு பாடுறீங்க, நல்ல கருத்துக்களை சொல்றீங்க, இதெல்லாம் மக்கள் கேட்டு திருந்துவாங்களா சார்? திருந்தனும், இன்னைக்கு திருந்தவாங்களோ இல்லையோ ஒரு நாள் பின்னாடி வருந்துவாங்க, அதே மாதிரி ஒரு நாள் திருந்துவாங்கன்னு நம்புறேன் சார். என்ன காரணம்? குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அப்ப அரசியல்வாதி பேச்சு தேர்தல் முடிஞ்சா போச்சு. வருஷமா ஓட்டு போடுறேன்,
யார்கிட்டயும் வாங்கினது இல்லப்பா. உன் பேர் என்ன? என் பேர் ஞான சௌந்தரி. ஞான சௌந்தரி. இந்த ஞான சௌந்தரி மாதிரி மக்கள் ஞானத்தோட இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும். போட்டு மறக்காம பண்ணுங்க.